பாரதி சொல்வான், தேடிச்சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் மெய்து கொடுங்கூற்றுக்கிறேன் என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அப்படிம்மா, வாழ்வதென்பது உண்டுவிட்டு உறங்கிவிட்டு மடிந்து போவதல்ல வாழ்க்கை. நம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு செல்வதே வாழ்க்கை என்கிற தாற்பரியத்தின் அடிப்படையில் பாரதி சூழறித்த இந்த வார்த்தையின் அடிப்படையில் நமது நிகழ் இப்பொழுது நிகழத் தொடங்கியிருக்கிறது. இந்த தருணத்தினுடைய மனநிலையை என்னால் நிச்சயமாக ஒரு எழுத்தால் கூட என்னால் வர்ணிக்க முடியாது. இந்த நிகழ் என்கிற இந்த இலக்கிய அமைப்பு மாடர்ன் லிட்ரேச்சர்லேயே நான் வந்து இதை பயணிக்கணுங்கிறதுக்காகவும் மற்ற ஏனைய கலை வடிவங்கத்தின் மூலமாக அல்லது மற்ற ஏனைய கலை வடிவத்தின் புது வடிவத்தில் வந்திருக்கக்கூடிய புதிய படைப்பாளிகளை, புதிய எழுத்தாளர்களை, புதிய ஆளுமைகளை நாளைய தமிழ் இலக்கியத்தினுடைய களத்திற்கு எடுத்துச் செல்வதும் அறிமுகப்படுத்துவதுமே இந்த நிகழ்வினுடைய மிக முக்கிய பிரதான நோக்கம். அந்த வகையில் இன்று இலக்கியத்துக்கு உட்பட்டும் இலக்கியத்துக்கு அப்பாற்பட்டும் வந்து ஏதாவது செய்வார்கள், சுரேசனுக்காக நம்ம போவோம் அப்படின்னு வந்திருக்கவருங்க என்னுடைய மலைத்துளி தோழமைகள் எல்லோரையும் நான் ஒரே இடத்தில் பார்க்கிற பொழுது மனம் அவ்வளவு புரிகிறது. ஏனென்றால் இந்த நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள், இதனுடைய கனவுகள் நீண்ட நெடுங்காலம் உடையது, ரொம்ப நீண்ட நெடுங்காலம் உள்ளது. இந்த நிகழ் என்கிற இந்த வார்த்தை, இந்த தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக என் மனதுள் உள்ளாடிக்கொண்டே இருந்த ஒரு விஷயம். இப்பொழுது அது நிகழ்வதற்கு, அரங்கேறுவதற்கு அல்லது அதை எடுத்துச் செல்வதற்கு ஏதோ ஒரு தருணம், ஒரு கவிதை பூப்பது போல நிகழ்ந்திருக்கிறது. நம் வாழ்க்கையில் ஒரு கணம்தான் தேவைப்படுகிறது, மனுஷபுத்திரன் சொல்வதைப் போல ஒரு கணம்தான் தேவைப்படுகிறது ஒரு முடிவை எடுப்பதற்கு. அப்படியான நிறைய நேரங்கள், நிறைய இலக்கிய ஆளுமைகளோடு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், கவிதைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கவிதைகளோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு நிகழ்வை முன்னெடுப்பதற்கு நிறைய யோசனைகள், நிறைய தயக்கங்கள் அப்படியெல்லாம் போய்கிட்டே இருந்தது. இது எப்படி நிகழ்ந்ததுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னாலேயே கூட இந்த விஷயத்தில் அனுமானிக்க முடியலை. இதன் பின்புலத்தில் நிறைய இலக்கிய தோழமைகளுடைய பங்களிப்பு, இலக்கிய தோழமைகளுடைய ஊக்குவித்தல் எல்லாமே இருக்கிறது. அதில் பிரதானமாக என்னுடைய பாலிய நண்பன், சமகால பயணி, சமகால எழுத்துக்காரன் திரு யாழி இருக்கிறான். என் அன்பு என்னுடைய சக தோழமை திருமிகு முத்துக்குமரேசன் ஐயா அவர்கள் வந்து, ஏன்னா நான் பொதுவாக நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் அடிக்கடி, இல்லைங்கய்யா ஒரு எவ்வளோ பெரிய மாளிகையாக இருந்தாலும் அது பூட்டப்பட்டு கிடக்கிற பொழுது அதை திறப்பதற்கு ஒரு துவாரமும் ஒரு சாவியும் தான் தேவைப்படுகிறது. அதேபோல் ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்க தொட்டியாக இருந்தாலும் கூட அந்த நீரை நாம் பயன்படுத்துவதற்கு அல்லது சரியானவை பயன்படுத்துவதற்கு ஒரு சின்ன துவாரம், ஒரு 1/2 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு வால்வு, ஒரு பைப்பு தான் பயன்படுத்த தேவைப்படுகிறது. அந்த வால்வையும் அந்த என்னுடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்க பகுதியை வந்து திறந்து விட்டவர்களில் மிக முக்கிய பங்கை ஆற்றுபவர்கள் வந்து திரு முத்துக்குமரேசன் அவர்களும், திரு யாழி அவர்களும், திரு துவாரகா சுவாமிநாதன் அவர்களும், இன்னும் ஏனைய என்னோடு சமகாலமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற ஏனைய படைப்பாளிகளும். கவிதைகளாலான தருணங்களை பற்றி நான் வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்ப்போம். நான் இப்போது புதுக்கோட்டைக்கு வந்து, இது புதிய களம், அது கஸ்தூரி ரங்கன் உட்பட அனைவருக்குமே அது தெரியும். நவீன இலக்கியத்தில் பால் இங்கு ஒரு ஏதோ ஒரு மாய, ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, அது ஏன்னு தெரில. எல்லா காலங்களிலும் எல்லா இலக்கியங்களும் எல்லா மொழிகளும் தன்னை மாற்றியமைத்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ் என்பது மாடர்ன் லிட்ரேச்சர்களை வந்து எழுத்தை மட்டுமே முன்னெடுக்கிற ஒரு விஷயமாக இல்லாமல் ஓவியங்கள், புகைப்படங்கள், இன்னும் ஏனைய பல்வேறு கலை வடிவங்களை வந்து முன்னெடுப்பதற்கான ஒரு நோக்கமாகத்தான் ஒரு எளிய முயற்சியாக நான் இதை தொடங்கியிருக்கிறேன். இனி போக போக நண்பர்களுடைய ஆளுமைகள் அல்லது நண்பர்களுடைய துணைகள் இதெல்லாம் நான் முன்னெடுத்து அதில் நிறைய வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் ஒரு என் வாழ்நாளில் எப்படி எனக்கு ஒரு திருமண நாளின் ஒரு நாளிகையோ, எப்படி என் குழந்தை பிறந்த பொழுது ஒரு எப்படியான என் மகளை நான் கையில் வாங்கிய பொழுது எப்படியான ஒரு தருணமோ, அதுபோன்ற ஒரு சிறப்பான தருணம் வந்து நிகழ்வினுடைய இந்த துவக்க நிகழ்வு. அப்படியான ஒரு இடத்தை தான் நம்ம அடைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பல்வேறுபட்ட புதிய முகங்கள், பல்வேறுபட்ட இலக்கிய ஆளுமைகளுடைய வருகைகள், நிறைய பேருடைய பேர்களை நான் சொல்லி குறிப்பிடணும்னு நான் நம்ம போகும்போது நான் இப்போ ஒவ்வொருத்த விஷயமாக நம்ம போவோம். முதல்ல வந்து இங்கே முதல்ல இந்த தலைமை, முன்னிலை, பொருளுரை, செயலுரைனா வேண்டாம், இங்கே தலைமையே வந்து நிகழ்வுடைய மிக பிரதான நோக்கமே தலைமையே வந்து எழுத்துக்கு அதிபதிகள், இங்கே வைக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய புத்தகத்தினுடைய அதிபதிகள் தான் தலைமை.
முன்னிலைங்கிறவங்க அதை பற்றி பேச போகிறவங்க மட்டும்தான். இவங்களை வைத்து தான் இந்த நிகழ்வை நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இந்த நிகழ்வுடைய முதல் நிகழ்வுக்கு நெடுந்தூரம் பயணித்து தன் நூலை முதலில் வைப்பதற்காக மிக சந்தோஷப்பட்ட திரு யாழி ஆம்பள் இலக்கிய கூடல் உட்பட, பொள்ளாச்சி இலக்கிய கூட்டம் உட்பட, கோவை இலக்கிய சந்தை உட்பட இன்னும் பல்வேறுபட்ட இலக்கிய அமைப்புகளினுடைய மிக உந்து சக்தியாகவும் அதை முன்னெடுப்பதற்கு எப்பொழுதும் வந்து வழி செய்து கொண்டிருக்கக்கூடிய யாழி அவர்களை நான் உங்களுடைய கரகோசங்களுக்கு நடுவே அன்போடு மேடை கலைக்கிறேன். அவர் அது மட்டுமல்லாது அவர் நூலை ஆய்வு செய்ய வந்திருக்கக்கூடிய திரு எப்பொழுதும் இலக்கிய அமைப்புகளில் தன்னுடைய பங்களிப்பை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு வயது 98 என்கிற நூலையும், இப்போது அவனுக்கு மனு என்று பெயர் என்கிற நூலையும், சிறுகதை ஆசிரியராகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காக்கை சிறுகளை சிற்றிதழ் ஆசிரியர்களுடைய மிக முக்கியமான நோக்க பிரதான ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழின் தவிர்க்க முடியாத மிக முக்கிய இலக்கிய ஆளுமைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய இரா எட்வின் அவர்களை உங்கள் கரகோசத்துக்கு நடுவே நான் மேடை கலைக்கிறேன். நாம் இப்பொழுது மேடைக்கிழந்திருக்கக்கூடிய யாழி, திரு யாழி அவர்கள் மிகச்சிறந்த காத்திரமான படைப்புலகின் மிக முக்கியமான ஆள், என்னுடைய பாலிய நண்பர் என்பதில் எனக்கு ஆக பெரும் பெருமிதமும் உண்டு. அவர் இதுவரை 5 கவிதை தொகுப்புகளில் வெளியிட்டிருக்கிறார். அது என் கைரேகை படிந்த கல் என்கிற ஒரு தொகுப்பு, முத்தத்தாண்டவம் என்கிற அவருடைய 2வது தொகுப்பு, மகா சிவராத்திரியும் சில தேநீர் கோப்பைகளும் என்கிற ஒரு தொகுப்பு, கேவல் நதி என்று சென்னையிலிருந்து கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட தொகுப்பு. இப்பொழுது நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய, விமர்சனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திரு இரா அட்வின் அவர்கள் பேச போகிற இரு நிலைகளின் ஒப்பனை, அவர் படைப்புலகின் மிக முக்கியமான படைப்புகளை தந்திருக்கிறார். அடுத்ததாக தமிழின் காத்திரமான படைப்புகளில் புதுக்கோட்டையினுடைய இலக்கிய வெளியில் எப்பொழுதும் தன்னை இணைவித்து கொண்டிருக்கக்கூடிய, தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதரன், அன்பு தம்பி சுரேஷ் பாண்டியா அவர்களை அன்போடு நான் உங்கள் கரகோசத்தின் நடுவே மேடைக்கு அழைக்கிறேன். அவர் சமீபமாக நிறைய காத்திரமான படைப்புகளை தந்து கொண்டிருக்கிறார். சிறுகதை தளத்தில் மிக முக்கியமான இடத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். தற்போது நடந்து முடிந்த சென்னை புத்தக கண்காட்சியில் கல்லாகம் என்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு ஆண்டுகளாக நான் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்கு மனசுக்குள் எண்ணங்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம், ஏதோ ஒரு சூழல் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு விஷயம்தான் என்னை வந்து அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சே ஆகணுங்கிற, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவு, நம்ம செஞ்சே ஆகும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடுத்தது வந்து திரு சுரேஷ் மணியானுடைய முகநூல் பதிவு ஒன்று தான். ஏன்னா ஒரு காத்திரமான படைப்பை நீண்ட நெடுங்காலம் ஒரு கால் நூற்றாண்டு கனவுகளோடு படைத்து விட்டு அவர் எழுதியிருந்த அந்த வழியை என்னால் உணர முடிஞ்சது. சென்னை புத்தக கண்காட்சியில் வந்து அவருடைய புத்தகத்தை பற்றி யாருமே பேசிக்கலை, யாருமே அறிவிக்கப்படலை. எப்படி சொல்கிறதுனா, ஒரு அரிதாரம் பூசப்பட்ட முகங்களை தேடியே கேமராக்களும் ஒளிகளும் போய்கொண்டே இருக்கிறது. சென்னையில் வந்து இலக்கிய உலகம் வேறாக இருக்கிறது. சினிமா உலகத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமே அணுகுகிறார்கள், அல்லது முகஸ்துதிக்காக பல விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அவர் வந்து மிக வேதனையோடு பதிவிட்டிருக்கிறார். நான் எப்பொழுதுமே நினைக்கிற ஒரு விஷயம் என்றார், ஒரு எழுத்துக்காரன் வந்து நொந்து போயே இந்த தமிழ் சமூகத்தின் மீது ஒரு சாபத்தை விட்டால் அது நிறைவேறும். அந்த வழியை வந்து போக்கணும். ஏன்னா எழுத்து என்பது மிகப்பெரிய வலிமை உள்ளது. பாரதி அதை மட்டுமே தொட்டு கொண்டிருந்தான், புதுமைப்பித்தன் அதை மட்டுமே தொட்டு கொண்டிருந்தான். புதுமைப்பித்தனும் பாரதியும் போல வாழ்க்கையினுடைய கடைநிலை பட்டுக்கோட்டையும் சேர சொல்லலாம். மிக அற்புதமான படைப்புகளை தமிழ் சமூகத்துக்கு கொடுத்து விட்டு மிகப்பெரிய வேதனையோடும் வழியோடுமே இறந்து போனார்கள் அவர்கள். பாரதியை இன்று இந்த தமிழ் சமூகம் கொண்டாடி கொண்டே இருக்கிறது. அவன் இறந்த பொழுது 13 பேர் மட்டுமே தான் அவனுடைய இறுதி அஞ்சலுக்கு வந்து போய் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இறந்த பிறகே கொண்டாடுகிற இந்த தமிழ் சமூகத்தில் வாழும் பொழுதே ஒரு படைப்பாளியை கொண்டாடப்பட வேண்டும் என்பதில் நிகழ் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் சுரேஷ் மணியா வந்து இந்த நிகழ்நிலையை முன்னெடுப்பதற்கான ஏதோ ஒரு இடத்தில் ஒரு நின்று கொண்டு அவர் கைத்தட்டி என்னை அழைத்திருக்கிறார் என்றே நான் கூறுவேன். அடுத்ததாக நான் 3வதாக ஒரு நூலை நாம் முன்னெடுக்கிறோம். அது வந்து இயற்கை அப்படின்னு சொல்லி செஞ்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறார். செஞ்சி ஊர் தானே, அது மாவட்டம் இல்லை, அது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலிருந்து வந்திருக்கிறார். இவர் சமீபமாக தான் எனக்கு பழக்கம். என் உங்கள் பேர் சுரேஷ் தானங்க உண்மையான பேர், அவர் பேர் சுரேஷுங்கிறதுனால எனக்கு என்னமோ நிகழ்வினுடைய முதல் நிகழ்விற்கு அவருடைய புத்தகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருச்சு. வந்து இது என்னுடைய இடம்டா அப்படின்னு வந்து உட்காந்துருச்சு. அது அந்த வகையில் அவர் வந்து கட்டைவிரல்களின் கல்லறை என்கிற அவருடைய முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். இப்போது நாம் பேசப்படுகிற, நமது ஆய்வரங்கத்தில் பேசப்போகிற கடைசி தூரதர்ஷ பறவையினுடைய மன்றாடும் நீர்நிலை என்கிற ஒரு நூலை பேசியிருக்கிறார்.
வெயில் நதி என்கிற ஒரு சிற்றிதழை அவர் எப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து காத்திரமான படைப்புகளையும் நல்ல இலக்கிய அமைப்புகளினுடைய தன்னை தொடர்பையும் வளர்த்து கொண்டே இருக்கக்கூடிய இயற்கையினுடைய நூலை நிகழ் பேசுவதில் பெருமிதம் அடைகிறது. அவருடைய நூலை பேசுவதற்காக திரு துவாரகா சுவாமிநாதன் அவர்களை நான் அன்போடு உங்களுடைய கரகோசத்துக்கு நடுவே மேடைக்கு அழைக்கிறேன். அவர் தஞ்சாவூரில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளாங்கண்ணி கலையறிவியல் கல்லூரியில் எம்பிஏ மாணவர்களுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய பேராசிரியர் இருக்கிறார். அவர் புடுதுணி என்கிற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். வாகை இலக்கிய குழுநடையின் மிக முக்கிய பிரதான செயல்பாட்டாளராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நிகழிலும் அவர் அப்படித்தான், நிகழிலும் அப்படி தான் தன்னை இணைத்துக்கொண்டார். என் மீது சொல்லப்போனால் அடிக்கடி என்னுடைய திண்டுக்கல் தமிழ் புத்தன் சொல்வதே போல் பேரன்பு பேரன்புன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அது மாதிரி பேரன்பு கொண்ட ஒரு ரசிகராகவும், பேரன்பு கொண்ட ஒரு நட்புக்காரராகவும், பேரன்பு கொண்ட ஒரு வழிகாட்டியாகவும் அவர் துவாரகா சுவாமிநாதன் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இயற்கையினுடைய புத்தகத்தை அணுகுவதில் நிகழ் வந்து பெருமிதம் அடைகிறது. மானியா சுரேஷ் மானியாவுடைய கல்நாகத்தை அறிமுகப்படுத்திவிட்டேன். சில மனிதர்களை, இலக்கியத்தில் மிகப்பெரிய ரவுடிசம் பண்ணி கொண்டிருப்பவர்களை, இலக்கியத்தில் மிகப்பெரிய தீவிரவாதம் பண்ணி கொண்டிருப்பவர்களை வந்து கடைசியாக தான் அறிமுகப்படுத்தணும். அந்த வகையில் வந்து கல்நாகம் சிறுகதை தொகுப்பை, காத்திரமான ஒரு சிறுகதை தொகுப்பை நம் முன்னால் ஆய்வு செய்வதற்கும், நம் முன்னால் ஒரு நிகழ்த்துக்களை நிகழ்த்தி காட்டுவதற்கும், நம் முன்னால் ஒரு மிகப்பெரிய பேருரை நிகழ்த்துவதற்கும் திண்டுக்கல்லிலிருந்து திரு தமிழ் புத்தன் அவர்கள், என்னுடைய அன்பு சகோதரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், நீங்கள் பார்ப்பீங்க, மிகச்சிறந்த அன்பாளன், மிகச்சிறந்த பேரன்பாளன் நான் சொல்லணும், மிகச்சிறந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்துக்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு என்னென்னா, பொதுவாகவே ஒரு தொழில் சார்ந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும் எல்லாருக்குமே. நான் ஒரு அடிப்படையில் ஒரு ஃபோட்டோகிராஃபராக என் வாழ்க்கையை தொடங்கினதுனால இந்த முகூர்த்த நாட்களில் பேருந்து நிலையத்தில் நிற்கும் போது யாராவது பேக்கை கேமரா பேக்கை மாட்டிகிட்டு போனால் என்ன நம்மாளான்னு தோணுவேன். அவன் எந்த ஊருன்னு தெரியாது, அவன் என்ன ஜாதின்னு தெரியாது, அவன் எந்த எங்கே இருக்கான்னு தெரியாது, ஆனால் அவனை பார்க்கும்போது நம்மால் போகிறான்டா அப்படின்னு தோணும். அவனை ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அவன் விழுந்துட்டான்னா உடனே போய் தூக்கணும்னு தோணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி எழுத்துக்காரங்களுக்கு வந்து ஒரு வியாதி இருக்கும், நல்லா அடிச்சுக்குவேன், சண்டை போட்டுக்குவேன், அது வேறு விஷயம். ஆனால் எழுதிட்டான் ஒருத்தனை பிடிச்சி போச்சுன்னா அவனை அப்படி பேரன்பு பண்ணுவாங்க. அந்த வகையில் திரு திண்டுக்கல் தமிழ் புத்தன் வந்து எல்லாருக்குமான ஒரு பேரன்புக்காரன். அவரை நிகழ் வந்து புதுக்கோட்டைக்கு முதன்முறையாக கல்லாகம் சிறுகதை தொகுப்பின் மூலமாக அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது. அவனை அன்போடு நான் மேடை கலைக்கிறேன். ஏன்னா ஏன் இவ்வளோ தமிழ் புத்தனை பற்றி நான் பேச வேண்டியிருக்குன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தேவோட்டை தேபுருத்தப்பள்ளியினுடைய ஓவிய ஆசிரியர் அவன், மிகச்சிறந்த ஓவியன் அவன். அது ஓரளவுக்கு முகநூலில் பங்குகிறவர் எல்லோருக்குமே தெரியும். தேவோட்டை விதேபுரித்த ஸ்கூலில் வந்து அவன் இதாக வரங்கன்னா, அவருடைய என்ன கொடுமைன்னா ஆசிரியனை விட மாணவர்கள் மிஞ்சி நிற்பாங்க அவங்க ஸ்கூலில். இது யாரா வரைஞ்சது அப்படின்னே தெரியாது. இங்கே என்னுடைய மாணவன் இவன் போட்டுப்பான், அதெல்லாம் போடாதரா கர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி வரைஞ்சிருப்பாங்க பசங்க. என்னை ஒரு தடவை அங்கே என்எஸ்எஸ் மாணவர்களுக்கு ஒரு முன்னெடுப்பிற்காக அவர் பேச அழைச்சிருந்தாங்க. போயிருந்தேன் நான். போகும்போதே உடனே என் கையை பிடிச்சி இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு, அண்ணே என்னை பற்றி இங்கே பேசுகிறாத அப்படின்னா, ஏண்டா அப்படின்னே, இல்லை நான் இங்கே ஒரு கடைநிலை ஊழியண்ணே அப்படின்னா, அடுத்த ஏண்டா சாவடிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இதுக்காகவே ஏன் ஒரு மேடையை உருவாக்குறேன்டா உன்னை வந்து பேசுகிறதுக்குங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு சின்னதாக அவனை பற்றின ஒரு உரை. இந்த உரைக்கு மிகுந்து இருக்க வந்தான் அவன், அவனுடைய எழுத்துலையும் பேச்சிலையும் நான் சொன்னதை விட மிகுந்து இருக்கிறவன் தான் அவன். அந்த வகையில் சகல தகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த வகையில் நிகழ் பெருமிதம் கொள்கிறது. இப்போது அலசிட்டன்ல சரியாக பண்ணிருக்கேனா. இப்போதைக்கு வந்து நமக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு முக்கிய விஷயத்தை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஞானகுரு, ஞானகுரு ஓகே வந்துட்டிங்களா, எல்லாம் இருக்கா? அன்புள்ள இலக்கிய நண்பர்களுக்கும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும், சக தோழமைகளுக்கும் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். இப்போ தான் நான் அதை அறிவிக்க வேண்டியிருக்கு. இங்கே நாம் வந்திருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்கள், பொது பார்வையாளர்கள் எல்லாருக்குமான ஒரு சிறப்பு தகவல், எங்களுடைய நாங்கள் வந்து மலைத்துளிகள் என்று ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அமைப்பை வைத்திருப்பது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். மரங்கள் நடுவதும் குறுங்காடுகள் அமைப்பதும் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருந்துவிட்டு திடீர்னு நம்ம இலக்கிய வட்டத்துக்குள்ளே ஒரு முன்னெடுக்கும்போது அதை செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா. அதனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பார்வையாளர்களுக்கும், எல்லா ரசிகர்களுக்கும், எல்லா அன்பானவர்களுக்கும் 5-5 விதைப்பந்துகள் போட்ட ஒரு பை ஒன்று, காகித பை ஒன்று என்று தரப்படும்.
எல்லாருக்கும் விதைப்பந்துகளை பற்றி தெரியும்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அதை வாங்கிட்டு போகும்பொழுது உங்கள் இல்லத்தில், உங்கள் வாழ்விடத்தில், உங்களை சுற்றி இருக்கிற அலுவலகத்தில், அது எங்கே எந்த இடத்துல போனாலும் நீர்நிலைகளை ஒட்டியோ அல்லது நீங்கள் நீர் பயன்பாடுகளுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வந்து தயவு கூர்ந்து அந்த விதைப்பந்துகளை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா, அல்லது சின்னதாக ஒரு அரை அடிக்கு ஒரு கான் எடுத்துகிட்டு அதை போட்டு வச்சிங்கன்னா, ரொம்பலாம் மெனக்கட வேணாம், வேர்க்கிற அளவுக்குலாம் நீங்கள் எங்களை மாதிரி குழியெல்லாம் தோண்ட வேண்டாம். போட்டு மூடிட்டிங்கன்னாக்க எங்களுடைய மலைத்துளிகளுடைய செழுமையான அந்த மரங்களும், இன்னும் சொல்லப்போனால் நிகழினுடைய இந்த முதல் நிகழின் நினைவாகவும் அது வளர்ந்து செழித்து நாளைக்கு பல்வேறு பறவைகளுக்கும் பல்வேறு மனிதர்களுக்குமான ஒரு வாழ்விடத்தை கொடுக்கும். அது போக ஆமாம், அதை நீங்கள் தூக்கி வச்சுட்டு போனால் கூட அது முளைக்கும். ஆமாம், அப்படி தான், அது எங்களுடைய மலைத்துளிகளுடைய பங்களிப்பாக அதை நாங்கள் அதை செஞ்சுருக்கிறோம். போகும்பொழுது மறக்காமல் ஞானகுரு அப்படின்னு சொல்லி என்னுடைய மலைத்துளிகள் அன்பு தோழமை இருக்கிறார், அவரிடம் அதை கேட்டு பெற்று நீங்கள் செல்லணும். அது போக இல்லாமல் இன்னொரு நிகழ்வுடைய இன்னொரு மிகப்பெரிய ஆஃபர் என்னென்னா, இன்று நாம் பேசப்படக்கூடிய புத்தகங்களை வாங்குபவர்களுக்கு கூடுதலாக இன்னொரு பை வழங்கப்படும். எல்லாருக்குமே ஒரு காகித பையில் 5 விதைப்பந்துகள் போட்டு கொடுப்போம், அதோடு கூட இன்னொரு 5 பந்துகள் போட்டு 10 பந்துகளாக அவர்களுக்கு புத்தகங்களுக்கு வாங்குறவங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வகையில் அதை பயன்படுத்திக்கிங்க, மற்ற மகிழ்ச்சி. இப்போ வந்திருக்கிற எல்லாரையுமே நான் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைக்கணுங்கிற ஆசை தான் எனக்கு நிறையா இருக்குது. ஆனால் அப்படி சொல்ல போனால் நேரங்கள் ஏற்கனவே கடந்துருச்சு, ஏன்னா 10 மணிக்கு போட்ட நிகழ்வு நம்ம வந்து 11 மணிக்கு 11:30 தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் பெரிதொரு முறை யாரும் தவறாக எண்ண வேண்டாம். எல்லோரும் என் அன்பின் நிமித்தம், என் செயல்களின் நிமித்தம், என் எழுத்தின் நிமித்தம், எங்களுடைய இயற்கை சார்ந்த செயல்பாடுகளின் நிமித்தம் வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அனைத்து இயற்கை ஆர்வலர்களுக்கும், இலக்கிய ஆர்வலர்களையும் அன்போடு மீண்டும் ஒருவரை நான் வரவேற்றுக் கொள்கிறேன்.